சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒரு அதிக கரவைத்தன் கொடுக்கக்கூடிய மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க. வீடியோ முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு தெரிய வருங்க. நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஈட்டு சினை மாடுங்க. மாடு வந்து தற்போதைக்கு வந்து 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கணும்னு மாட்டுக்கார் தரப்புலும் தெரிவிச்சுக்கிறாங்க. மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்துலேயும் நல்ல கறவை கொடுத்த மாடுங்க. இந்த ஈத்துலேயுமே ஒரு அதிகப்படியான கறவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க. மாட்டோட நடையோட்டத்தை பாருங்கள், நல்ல பெருவெட்டான மாடுங்க. நல்ல அருமையான வளர்ப்பு கொடுத்து வளர்த்திருக்கிறாங்க. மடி செட் அமைப்பெல்லாம் பாருங்கள், நல்லா பெரிய அளவில் மடி எடுக்கக்கூடிய மாடுங்க. தற்போதைக்கு மாடு வந்து அரை மடி தான் எடுத்துருக்குதுங்க. இன்னும் கன்று போடுறதுக்கு இன்னும் 10 நாள் டைம் இருக்கும்போது இன்னும் நல்லா பெரிய அளவில் மடி எடுக்குன்னு மாட்டுக்கார் தரப்பும் தெரிவிச்சுக்கிறாங்க. கிராமத்தில் விவசாய இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்த்தப்பட்ட மாடுங்க. அதனால் வந்து கிளைமேட் அடாப்ஷன்லாம் நல்லபடியாக இருக்குங்க. எந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலுமே தாங்கி இருக்கக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு நல்ல கறவைத்திறனில் அதிகப்படியான கறவைத்திறனில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக அந்த மாடை சூஸ் பண்ணலாங்க. இந்த மாடு வந்து தலையீத்துலேயே வந்து ஒரு நாளைக்கு வந்து 18-19 லிட்டர் கறந்துருக்குதுங்க. அதனால் நிச்சயமாக இந்த ஈத்தில் ஒரு 20 லிட்டருக்கு குறையாமல் கறக்குன்னு மாட்டுக்கார் தரப்புலேருந்து கேரண்டி சொல்கிறாங்க. மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முளைப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இரண்டாம் ஈத்து சினையாக இருக்குதுங்க. மாடு கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 நாள் டைம் இருக்குதுங்க. மாட்டில் வந்து சுழித்தவரெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சுழி சுத்தமான மாடாக விற்பனைக்காக வந்திருக்குங்க. அதுலேயுமே எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாம், இருவருமே கறக்கலாம் பிடிக்கலாம், எந்த வித பிரச்சனையுமே இல்லைன்னு கேரண்டி சொல்லிக்கிறாங்க. இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டத்தில் காங்கை மருகையாக தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட மாட்டுக்காரரோட காண்டாக்ட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க. வேணுங்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 65,000 சொல்லிக்கிறாங்க. 65,000 சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறது மாட்டுக்கார தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க. வீடியோவில் டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்குறேங்க, காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க. மேலும் இது போன்ற விற்பனை பதிவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கான ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுமே நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவேற்றம் செய்யறதுக்கான உந்துதலாக இருக்குங்க. மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பை எளிதாக்கலாங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க, மெசேஜ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கான ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்.